ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வாழைக்காய் ஃப்ரைக்கு நான் வந்துட்டு வாழைக்காய் வந்துட்டு நான் மஞ்சள் தண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமா காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் வேணும் ஜாஸ்தி அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம். இதுல நுணுக்கி வச்ச சோம்புத்தூள், சோ இது வந்து ஒன்னு ரெண்டா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுலயே வந்துட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் மட்டும் நான் எடுத்து நச்சு போட்டுக்கிறேன். நச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப வந்துட்டு நச்சுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா வந்துட்டு நம்ம நச்சிட்டு சோ இதுல அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் எடுத்து இதே மாதிரி நம்ம நச்சு சேர்த்துக்க போறோம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம பூண்டு மட்டும் நச்சு போட்டாலே நல்லா ஃப்ளேவரா நல்லா வாசமா இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டா வந்து நம்ம நச்சு சேர்த்துக்கலாம். இதுல ஸோ இந்த அளவுக்கு ஒரு தக்காளி வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது அப்படியே வந்துட்டு நம்ம புளிஞ்சு வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான இதில் உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வந்துட்டு நம்ம இந்த எல்லா மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வாழைக்காலையும் இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இது நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஊற வைக்கும் போது நம்ம இந்த வாழைக்காயில் இருக்க எக்ஸஸ் இருக்க தண்ணி எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்ல வாழைக்காய் வந்துட்டு ஊறுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது இல்லாமல் தக்காளி பழமும் நம்ம புளிஞ்சு விட்டுருக்கனால அதில் இருக்க ஜூஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் ஊறுறதுக்கு போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு தோசை பேனில் தோசை ஊற்றுற அந்த பேனில் வந்துட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்படியே வந்துட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ஊறட்டும். நம்ம வாழைக்காய் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தண்ணி வந்துட்டு நமக்கு நல்லா வந்துட்டு அந்த தக்காளியில் வந்துட்டு நம்ம அந்த புளிஞ்சு விட்ட தண்ணி ஸோ வாழைக்காய் நல்லா வந்துட்டு ஊறி வந்து நமக்கு சாஃப்டாயிரும், அந்த ஹார்டாகவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு இந்த தோசைக்கல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ ஆயில் வந்து இந்த மாதிரி நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம இதை அப்படியே வந்துட்டு ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஸோ இதில் வந்து நமக்கு தண்ணியே வந்து நம்ம சுத்தமாக சேர்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி ஊர்னதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து நல்லா வந்துட்டு நமக்கு ஊறி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாழைக்காய் வந்து நம்ம ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்துட்டு ஆயில் வந்துட்டு நம்ம இந்த டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தவா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு சைடு நம்ம வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அள்ளி நான் வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு வறுத்து எடுத்தாச்சு. ஸோ நமக்கு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஆல் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.